Good morning everyone. Today's topic is measurement. In our day-to-day life, we are measuring many small things and we want many measurements. For example, we want our foot size for chappal or shoe. We want our sleeve size for shirt or t-shirt. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நமக்கு ஷர்ட் வாங்கணும், பேண்ட் வாங்கணும், ஒரு ஃப்ராக் வாங்கணும் அப்படின்னா சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம சைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம்? ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணுவோம். சப்போஸ் உங்கள் ஹைட் என்ன, இந்த கிரவுண்டோடைய லென்த் என்ன அப்படிலாம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேப் வச்சு மெஷர் பண்ணுவோம்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். The metric units are used to measure the length and distance. Metric units அப்படின் என்ன சொல்கிறோம்? இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ராம்நாடு டு மதுரை எத்தனை கிலோமீட்டர் தான் நம்ம கேட்போம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீ உன்னோட ஹைட் என்ன சென்டிமீட்டரில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஸ்மால் திங்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா வி யூஸ் ஸ்கேல் ஃபார் தட். நம்ம ஸ்மால் சைஸ் திங்ஸ் வந்து மெஷர் பண்ண போகிறோம்னா ஸ்மால் என்ன பண்ணுவோம், ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு கிரவுண்டை மெஷர் பண்ண போகிறோம், ஆர் ஹைட் மெஷர் பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேப் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இன் திஸ் லெசன் வி கன்வெர்ட் சம் யூனிட்ஸ், ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, தென் இந்த யூனிட்ஸை வச்சு எப்படி ஆடு சப்ராக்ட், ஃபோர் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிள் டிவிஷன், எப்படி இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். We are going to see the units. இப்போ இந்த லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒவ்வொரு யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். சி, இட்ஸ் அ மில்லி மீட்டர். மில்லி மீட்டர் இஸ் அ வெரி ஸ்மால் மெஷர்மெண்ட் இன் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறதுலையே மில்லி மீட்டர் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலான யூனிட், கடைசி யூனிட் இது தான் இருக்கிறதே ஸ்மால். இப்போ மில்லி மீட்டர் நம்ம எப்படி எழுதலாம், ஷார்ட்டாக எழுதுறோம்னா எம்னு எழுதுகிறோம். மில்லி மீட்டரை வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் எழுதணும், கேப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே? மில்லி மீட்டர் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லென்த். மில்லி மீட்டர் தான் நம்ம லென்த்தை மெஷர் பண்ணுறதுலையே ரொம்ப ரொம்ப ஸ்மாலான கடைசி யூனிட், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோடைய திக்னஸ் பாருங்கள், ரொம்ப லேஸாக இருக்கும் கார்டு. ஸோ அதுதான் மில்லி, அந்த சைஸ் அதுதான் மில்லி மீட்டரோட சைஸ், ஓகே? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்டிமீட்டர். மில்லி மீட்டருக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீன்ஸ் உங்கள் ஸ்கேலில் பார்த்துருப்பீங்க, என்ன ஸ்கேல் 0 to 1, 1 to 2, அந்த கேப் தான் சென்டிமீட்டரோட சைஸ், ஓகே? இப்போ சென்டிமீட்டர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10 millimeters சேர்ந்தா அது வந்து 1 centimeter, ஓகே? 10 millimeters 1 centimeter ஈக்குவல்ஸ் டு 10 millimeter, ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஃபிங்கர், நம்ம ஃபிங்கரில் இருக்க நெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இங்கே பாருங்கள், நம்ம ஃபிங்கரில் இருக்க நெயில் இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் இது வந்து 1 centimeter சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, ஸ்கேல் 0 to 1, 1 centimeter, 1 to 2, 1 centimeter, இதுதான் 1 centimeterோட சைஸ், ஓகே? நெக்ஸ்ட் மீட்டர். மீட்டர் இஸ் அ ஈக்குவல், மீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 100 centimeters ஈக்குவல். இப்போ மில்லி மீட்டர் 10 millimeters சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்னது, 1 centimeter. 100 centimeters சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது, 1 meter, ஓகேப்பா? ஸோ இப்போ மீட்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் திஸ் கிட்டார் இஸ் அபவுட் 1 meter. ஒரு கிட்டாரோட லென்த்து கொடுத்துருக்காங்க. மீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் எ ஹவுஸ், த சைஸ் ஆஃப் எ பிளே கிரவுண்ட். இப்போ நம்ம எதை அளந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு துணி கடைக்கு போய் துணி வாங்குகிறோம், இந்த கிரவுண்டோடைய லென்த் என்ன, இப்பெல்லாம் நம்ம கேட்கும்போது அது என்ன சொல்லுவாங்க, மீட்டர்ஸில் தான் சொல்லுவாங்க, இவ்வளோ மீட்டர் எனக்கு துணி வேணும், இவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கிரவுண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? அனதர் எக்ஸாம்பிள் இஸ் மெஷரிங் டேப்பு. இப்போ டெய்லரிங் உங்கள் வீட்டில் அவங்க அம்மாவுக்கு டெய்லரிங் தெரியுதா, அவங்க வச்சுருப்பாங்க மேபி, இல்லைன்னா டெய்லரிங் ஷாப் போனீங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க டேப்பு. அந்த டேப்பில் ரெண்டு சைடுமே என்ன பண்ணியிருப்பாங்க, மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைடு வந்து மீட்டர், அனதர் சைடு இஸ்
சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிலோமீட்டர். கிலோமீட்டர் இஸ் த ஹையஸ்ட் யூனிட்ஸ் இன் லென்த் மெஷரிங். ஓகே, லென்த் மெஷர் பண்ணுறதுலையே கிலோமீட்டர் தான் என்னது ஒரு ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம இன்னொரு பிளேஸுக்கு போகிறோம். இப்போ பரமக்குடி டு ராமநாதபுரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்டால் அதை மீட்டரில் சொல்ல மாட்டேன், ஸ்கேல் வச்சு அளக்க முடியுமா, முடியாது. ஸோ இதை கிலோமீட்டரில் தான் சொல்லுவோம். ஓகே, கிலோமீட்டர்ஸ். கிலோமீட்டர் இஸ் த லார்ஜஸ்ட் யூனிட். தென் 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர். ஓகே, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், திஸ் இஸ் த பேசிக் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் லென்த். லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு இதுதான் பேசிக் யூனிட்ஸ். சி ஹியர் ஆஃப்டர் வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஷோ இன் திஸ் நோட், ரைட் இன் யுவர் நோட். நான் எதெல்லாம் இப்போ நோட்டில் காட்டுறனோ அதை எல்லாமே உன் நோட்டில் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இங்கே ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கேன், இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட்ஸ் ஹெட்டிங் போட்டு இந்த பாக்ஸ் கண்டிப்பாக, இட்ஸ் அ டேபிள், இந்த டேபிள் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 10 மில்லிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1 டெசிமீட்டர், 10 டெசிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1 மீட்டர், 10 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1 டெக்காமீட்டர், 10 டெக்காமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1 ஹெக்டாமீட்டர், 10 ஹெக்டாமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1 கிலோமீட்டர். ஓகே, திஸ் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 1 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர், 1000 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1 கிலோமீட்டர். திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். 1 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு யூ மஸ்ட் ஸ்டடி அண்ட் மெமரைஸ் திஸ் டேபிள். 1 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர், 1000 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1 கிலோமீட்டர். சி திஸ் டேபிள் கன்வர்ஷன். We want to convert one unit to another unit, we must learn this table. ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டோமீட்டர், கிலோமீட்டர் அப்படின்ற ஸ்டெப்ஸ். ஓகேவா, மில்லிமீட்டர் இஸ் அ ஸ்மால் யூனிட், கிலோமீட்டர் இஸ் அ பிக் யூனிட், இதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா கிலோமீட்டர்லேருந்து ஹெக்டோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 10 ஆல் மல்டிப்ளை, கிலோமீட்டரை 10 ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது ஹெக்டோமீட்டர், ஹெக்டோமீட்டரை 10 ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது டெக்காமீட்டர், டெக்காமீட்டர் மல்டிப்ளைடு பை 10 வி கெட் மீட்டர், மீட்டர் மல்டிப்ளைடு பை 10 வி கெட் டெசிமீட்டர், டெசிமீட்டர் மல்டிப்ளைடு பை 10 வி கெட் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் மல்டிப்ளைடு பை 10 வி கெட் மில்லிமீட்டர். இன் திஸ் லெசன் கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இதுதான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போ நான் கிலோமீட்டர், ஐ வாண்ட் கன்வெர்ட் கிலோமீட்டர் இன்டு மீட்டர், நான் கிலோமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இது இன் பிட்வீனில் எத்தனை டென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2, 3 இருக்குது. இப்போ 10 × 10 × 10, ஸோ 10 × 10 100, 100 × 10 1000. ஓகே, நான் கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக சேஞ்ச் பண்ணணும்னா கிலோமீட்டரை 1000 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். திஸ் ஃபார்முலா 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர். ஓகே, சப்போஸ் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் மீட்டர் இன்டு சென்டிமீட்டர், மீட்டரை நான் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன் பிட்வீன் ஹவு மெனி டென்ஸ், 1, 2, 2 மீன்ஸ் 10 × 10 ஈக்குவல்ஸ் டு 100. ஸோ மீட்டரை கன்வெர்ட் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும், 100 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இட்ஸ் எ ரிவர்ஸ் பார்ட். பார்த்தோன்னா இப்போ நான் மீட்டரை கிலோமீட்டராக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மீட்டரை கிலோமீட்டராக சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ சேம் 1, 2, 3 இருக்குது, டிவைடு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ சேம் 3, 10 மீன்ஸ் 1000 ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகே, சென்டிமீட்டரை நான் மீட்டராக சேஞ்ச் பண்ணணும்னா 1, 2, 2 டென்ஸ் இருக்குது, சேம் 100 ஆல் நான் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும்.
okay? Are you clear? This steps is very very important, okay? Next example, convert into millimeter. அவங்க கொடுத்திருக்க யூனிட்ஸ் மில்லிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் 70 சென்டிமீட்டர் சி சென்டிமீட்டர் இன் கன்வெர்ட் இன்ட்டு மில்லிமீட்டர். சென்டிமீட்டர்லேருந்து நான் மில்லிமீட்டருக்கு போகணுன்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 10. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 10 மில்லிமீட்டர். வி ஹாவ் 70 சென்டிமீட்டர். 70 × 10 = 700 மில்லிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் 65 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 10 மில்லிமீட்டர். ஹியர் 6 இஸ் இன் மில்லிமீட்டர். 6 ஆல்ரெடி மில்லிமீட்டர் யூனிட்டில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் சென்டிமீட்டரை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணால் போதும். 65 × 10 + 6 மில்லிமீட்டர். 65 × 10 = 10. The answer is 650 + 6. ஸோ ஆன்சர் இஸ் 656 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது சென்டிமீட்டர்னால் ஓகே, மீட்டர் 7 மீட்டர் மீட்டர் டு மில்லிமீட்டர், மீட்டர் டு மில்லிமீட்டர். சி 1, 2, 3 ஹியர் 3, 10. ஸோ அப்போ 1 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மில்லிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மில்லிமீட்டர். ஸோ 7 × 1000 = 7000 மில்லிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கன்வெர்ட் இன்ட்டு சென்டிமீட்டர்ஸ். இப்போ கொடுத்துருக்க யூனிட்ஸை நம்ம சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். 7 மீட்டர் 40 சென்டிமீட்டர். 40 இஸ் ஆல்ரெடி இன் சென்டிமீட்டர். ஸோ வி வாண்ட் கன்வெர்ட் 7 மீட்டர் ஒன்லி. 1 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர். 7 × 100 + 40. 700 × 700 + 40. 740 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் 100 மில்லிமீட்டர். 100 மில்லிமீட்டர் மீன்ஸ் வி வாண்ட் டு கன்வெர்ட் சென்டிமீட்டர். மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் டிவைடட் பை 10. ஓகே, 110 / 10 cm. சி நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 1 ஆல் 11 டிவைட் பண்ணோம்னா 11 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 11 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3, கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர். மீட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தே கிவ் 7 கிலோமீட்டர் 50 மீட்டர். இட்ஸ் ஆல்சோ இன் மீட்டர். ஸோ வி வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் போர்ஷன் ஒன்லி. 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர். இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக படித்தாகணும், மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர். நெக்ஸ்ட் 7 × 1000 + 50. 7 × 1000 = 7000 + 50 = 7050 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் 850 சென்டிமீட்டர். 850 சென்டிமீட்டர் சி சென்டிமீட்டர் டூ நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். சென்டிமீட்டர் என்ன பண்ண போகிறேன், மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். சி 1, 2, 2, 10 இருக்குது. ஸோ 2, 10 மீன்ஸ் 100. 100 ஆல் என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணணும். ஹியர் 850 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன், 850 டிவைட் பண்ணியிருக்கேன். இன் 850 ஹவு மெனி 800 இஸ் தேர், 800 இஸ் தேர். ஸோ 8 × 100 = 800. பேலன்ஸ் 50. திஸ் பேலன்ஸ் 50 இஸ் இன் சென்டிமீட்டர். ஓகே, 8 இஸ் மீட்டர், 50 இஸ் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 2005 மில்லிமீட்டர். 2005 மில்லிமீட்டர் வி வாண்ட் டு கன்வெர்ட் இன்ட்டு மில்லிமீட்டர், கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர். 1, 2, 3 3, 10 மீன்ஸ் 1000. 1000 ஆல் என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணணும் இங்கே. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், 1000 ஆல் டிவைட் பண்ணுவோம். 2005 / 1000 மீட்டர். 2005 / 1000 இன் 2000 ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர், இன் 2000
how many thousands are there? Two thousands are there. Rendu thousand adhil irukku. 2 into 1000, 2000. Balance 5. Balance 5 in millimeter. Okay. Next. Example 4. Convert into kilometer. Kilometer la convert pannu. Enna unit kuduthirukkaangalo adha kilometer la convert pannu. 9000 meter. 1 kilometer equals to 1000 meter. So 9000 divided by 1000. Answer is 9 kilometer. 2300 meter. 2300 divided 1000. I show here. In 2000, 2000s are there. So 2 into 1000, 2000. Subtract pannamna balance 300 kedaikudhu. 300 in meter, 2 in kilometer. Okay. Thank you. All the things you must write in your note, including this division part also. Thank you.